தமிழ் நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நீங்க இப்ப வீடியோல பாத்துருக்க கூடிய இந்த செடியோட விலை 10,000 ரூபாய். இந்த செடியோட இலை 1 கிலோ 1,500 ரூபாய். இதோட விதை 219 ரூபாய். இந்த செடியோடைய பேர் என்ன, இதோடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பாக்கலாம். நொச்சியில 3 வகைகள் இருக்கு. அதுல வெண்ணொச்சி, கருநொச்சி, நீர்நொச்சி அப்படின்னு 3 வகைகள் இருக்கு. இன்னைக்கு வீடியோவுல கருநொச்சி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கருநொச்சிக்கு ராஜாளி பச்சிலை அப்படின்னு வேற ஒரு பேரும் இருக்கு. இந்த கருநொச்சியோட வேர், தண்டு, பட்டை, இலைகள், பூக்கள் அப்படின்னு எல்லாத்துலயும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இதோட சமூலத்தை, அதாவது இதோடைய வேர், பட்டை, தண்டு, இலைகள், பூக்கள் அப்படின்னு இந்த செடி முழுவதுமே நிழல்ல உலர்த்தி அதை பொடியாக்கி அதை காற்று போகாத கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுட்டு தினமும் காலையில 1/2 ஸ்பூன் அளவு தேனில் குழப்பி 48 நாட்கள் தொடர்ச்சியா சாப்பிட்டு வரும்போது நரை திரை மூப்பு நீங்கி எப்பவும் இளமையோட வாழ முடியும்னு சொல்றாங்க. உடல் வலியே இருக்கும்போது இதோட இலைகளை பறிச்சுட்டு வந்து சுடுதண்ணியில போட்டு குளிச்சுட்டு வரும்போது உடல் வலியை போக்கும். இதே மாதிரி இதோட இலைகளை பறிச்சுட்டு வந்து முந்தின நாள் இரவே பச்சை தண்ணியில போட்டு வச்சு மறுநாள் காலையில இந்த தண்ணியை குளிச்சுட்டு வரும்போது அந்த நாள் முழுவதுமே உடல் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோடு இருக்க முடியும். இந்த 2 முறைகளையும் குளிக்கும் போது சோப்பு பயன்படுத்த கூடாது, அப்பதான் இதோட முழு பயன்களும் நமக்கு கிடைக்கும். இந்த கருநொச்சியில தைலமும் செய்யலாம். இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த கருநொச்சி சார ஒரு 100 மில்லி அளவு எடுத்துக்கணும். அதே மாதிரி சுத்தமான நல்லெண்ணெயும் ஒரு 100 மில்லி எடுத்துக்கணும். அந்த நல்லெண்ணெய ஒரு பாத்திரத்துல விட்டு லேசா சூடு பண்ணணும். அந்த லேசா சூடு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த கருநொச்சி சார லேசா ஊத்தி அப்படியே கலர ஆரம்பிக்கணும். இது எப்படி கலரணும் அப்படின்னா, உப்புமாவுக்கு நீங்க ரவையை கலர மாதிரி மெதுவா கலரணும். இந்த தைலத்தை செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா இதோட இலைச்சாற உள்ள ஊத்தும் போது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால இதை செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இலைச்சாற்றை முழுவதும் ஊத்தி நல்லா கலரி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கீழே இறக்கி வச்சிடணும். கீழே இறக்கி வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில ஊத்தி வச்சுட்டு அந்த தைலத்தை கால் குடைச்சல இருக்கும் போதோ, கைகால் வலியோ, அல்லது வீக்கமா இருக்கும் போதோ அதை தடவும் போது கைகால் குடைச்சல், கைகால் வீக்கமெல குணமாகு. அது மட்டும் இல்லாம தலைவலி இருக்கக்கூடிய சமயத்திலையும் இது போடலாம். இந்த தைலத்தை ரொம்ப நாளா ஆறாத இருக்கக்கூடிய புண்கள் மீது போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா ஆற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தோல் நோய்களான சொரிசிரங்க மீது இது பூசிட்டு வரும்போது சீக்கிரமா குணமாகும். மூட்டுகளில் வலியோ அல்லது வீக்கமோ இருந்தது அப்படின்னா இந்த கருநொச்சி இலைகளை பறிச்சு அதை நல்லா அரைச்சு மேல் பூச்சா பூசும் போது அந்த வலியும் வீக்கமும் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கருநொச்சியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை பயன்படுத்தி நிறைய வியாதிகளை குணப்படுத்த முடியும். ஒரு சிலர் இது கருநொச்சி இல்ல, இது நீல நொச்சி அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கருநொச்சி தான் காமிங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு தெரியல. நிறைய பேரு இதுதான் கருநொச்சி அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையான கருநொச்சி இல்ல அப்படின்னா, உண்மையான கருநொச்சி எதுவா இருக்கோ அதோட இமேஜ் பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்ல ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. இப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு டைட்டில் பார்த்தேன், 1 கிலோ இலை 1,500 ரூபாய், 1 செடி 500 ரூபாய், அழிவின் விளிம்பில் கருநொச்சி மூலிகை அப்படின்னு இருந்தது. சரி, இன்னைக்கு உண்மையான கருநொச்சி மூலிகை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை ஜூம் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா, இது வரைக்கும் நீங்க வீடியோல பாத்துட்டு இருந்த அதே செடிதான், அதுல இமேஜை போட்டிருக்காங்க. இந்த நியூஸை விகடன்ல 2018 பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸை ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த லிங்கை ஜூம் பண்ணி காட்டுறேன், இதுல போய் நீங்க படிச்சுக்கோங்க. இந்த நியூஸ்லயும் நான் வீடியோல காமிச்ச அதே செடி தான் இது கருநொச்சின்னு போட்டுக்கிறாங்க. நண்பர்களே, இது உண்மையான கருநொச்சி தானா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையான கருநொச்சி தெரியும் அப்படின்னா அது போட்டோவோ அல்லது வீடியோவோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதை பப்ளிஷ் பண்ணுவோம். இப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு சில யூடியூப் சேனலையும் பார்த்தேன். இந்த கருநொச்சி அப்படிங்கிறது ரொம்ப அரிதான மூலிகை. இந்த மூலிகை செடி எங்கிட்ட கிடைக்குது. இந்த செடியோட விலை 10,000 ரூபாய், 30,000 ரூபாய் அப்படின்னா இவங்க விற்கிறாங்க. இந்த மூலிகை செடி வேணும் அப்படின்னா எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுடைய மொபைல் நம்பரும் போட்டிருந்தாங்க. நண்பர்களே, இந்த கருநொச்சி மூலிகை வேணும் அப்படிங்கறதுனால யாரும் 10,000 ரூபாய் 30,000 கொடுத்து ஏமாறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யார் வீட்லயாவது இந்த செடி இருந்தது அப்படின்னா அதோடைய தண்டை உடச்சிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சீங்கன்னாவே வளர ஆரம்பிக்கும். அப்படி இது கிடைக்கல அப்படின்னா நர்சரியில கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. அப்படியே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதோடைய விதைகள் ஆன்லைன்லயே கிடைக்குது. இந்த வீடியோ பதிவு செய்யும் போது ஸ்னாப்டீல்ல 40 விதைகள் 219 ரூபாய்க்கும், இதுவே அமேசான்ல 40 விதைகள் 179 ரூபாய்க்கு கிடைக்குது. உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துல இதுல கூட நீங்க வாங்கிக்கலாம். தயவு செஞ்சு யாரும் இந்த செடிக்காக 10,000 ரூபாய் 30,000 கொடுத்து ஏமாறாதீங்க. சரி நண்பர்களே, இது உண்மையான கருநொச்சியா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உண்மையான கருநொச்சி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம அது போட்டோவோ வீடியோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க. இது யாருக்கு அது உபயோகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. இதே போல வீடியோக்கள் ரெகுலரா வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். மேலும் இது போல ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.